ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுக தலைவர் கருணாநிதி இப்ப காவேரி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொது நிகழ்ச்சியில திமுக தலைவர் கருணாநிதி நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு வந்து பேச்சுரை ஆற்றியிருப்பாங்க. அந்த வீடியோ இப்ப ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த பொது நிகழ்ச்சியில நிறைய சினிமா பிரபலங்களும் நிறைய கலைஞர்களும் கலந்துருக்காங்க. திமுக தலைவர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுறேன், எதுக்காண்டினா தமிழை வாழ வைக்கணும், தமிழர்களை வாழ வைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி நான் வாழணும்னு விருப்பப்படுறேன். இது என்னோட சுயநலமா கூட இருக்கலாம், நான் தாய்மொழி பற்று கொண்டவன், அதனாலதான் வந்து இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா மாமனன் கிள்ளி வளவனை பத்தி சொல்லியிருக்காங்க. கிள்ளி வளவன் இறந்தப்ப ஒரு புலவர் வந்து கிள்ளி வளவனோட இருப்பு குறித்து பாட்டா பாடுறாங்க. அப்ப கிள்ளி வளவா, உனது உயிரை யமன் வந்து எப்படி எடுத்திருப்பான், ஒரு உறவினர் மாதிரி வந்து உன்னோட உயிரை எடுத்திருப்பானா அப்படின்னா, கிடையாது. ஒரு பகைவரை வந்து உன்னோட முன்னாடி நின்று நேருக்கு நேர் மோதி உன்னோட உயிரை பறிச்சிருக்க முடியுமா அப்படின்னா, அதுவும் முடியாது. அப்புறம் எப்படி உன்னோட உயிரை பறிச்சிருப்பான் அப்படின்னா, தமிழ் புலவன் போல வந்து உன்கிட்ட கையேந்தி உன்னோட உயிரை பிச்சையா கேட்டுதான் அவன் வந்து உன்னோட உயிரை எடுத்திருப்பான் அப்படின்னு வந்து அந்த பாட்டுல அவர் பாடியிருப்பாரு. இனியில கிள்ளி வளவன் எப்ப தன்னோட உயிரை பிச்சையா கொடுத்திருப்பானா, தமிழ் புலவருக்காண்டி தமிழருக்காண்டி அவன் உயிரை கொடுத்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் தமிழருக்காண்டி தமிழ் மண்ணுக்காண்டி என்னோட உயிரை கொடுப்பேனே தவிர வேற யாருக்காகவும் நான் உயிரை கொடுக்க மாட்டேன், நான் பல ஆண்டுகள் வாழ்வேன் அப்படின்னு வந்து கருணாநிதி பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.